ஏற்பாடுகளை செய்த அனைத்து கழக நிர்வாகிகளை, தோழமை கட்சி தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய வெற்றி வேட்பாளர் தங்கத்தமிழ் செல்வன் அவர்களுக்கு ஏன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக உரையாட வந்திருக்கிறோம். ஆனால் நான் ஆரம்பத்தில் ஒரு கருத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2019 தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு சிறப்பாக வாக்களித்து சுமார் 22% வாக்கு வித்தியாசத்தில் மாநிலம் முழுவதும் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் மாநிலத்திலேயே ஒரே ஒரு தவறு நடந்தது. அது இந்த தேனி தொகுதியில் ஒரே ஒரு வேட்பாளர், எங்கள் கூட்டணி வேட்பாளர் மட்டும் வெற்றி பெறவில்லை. உத்தமபாளையத்துக்காரன் என்ற ஒரு காரணத்துக்காக நான் அதை கொஞ்சம் வேதனையாகவே கருதுகிறேன். ஏனென்றால் வாசிசர்களையும் அதிகாரத்தை மிகவும் தவறாக பயன்படுத்தி ஊழலை நிர்வாகப்படுத்தின பாஜகவுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக முழு அடிமையாக 5 ஆண்டுகள் செயல்பட்ட அன்றைக்கு இருந்த வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் நம் மண்ணிலிருந்து வாய்ப்பு அளிக்கப்பட்டது என்றது எனக்கு உண்மையிலேயே ஒரு வேதனையாக நான் கருதுகிறேன். ஒரே தவறை உணர்வுள்ள மனிதர்கள் 2 முறை செய்ய மாட்டார்கள் என்ற நல்ல நம்பிக்கையில் இந்த முறை ஒரு சிறப்பான வெற்றியை அளிப்பீர்கள் என்று முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதில் நான் பெருமை பெறுகிறேன். எனினும் நான் கூற வேண்டியது, இது சாதாரண ஒரு தேர்தலாக இருந்தால் அதிமுகவை விட எங்கள் கழகத்துக்கும் எங்கள் தலைவருக்கும் எங்கள் அரசாங்கத்துக்கும் எந்தெந்த வகையில் சிறப்பான மனித நேயம், செயல்திறன், திட்ட வகுக்கும் தன்மை, நிதி திரட்டும் சக்தி, எனவே அவர்களோடு நாங்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், எனவே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கூறியிருப்பேன். ஆனால் இன்றைக்கு நாட்டையே கொடூரமான ஒரு பாதையில் சென்று 10 ஆண்டுகள் பொருளாதாரத்தை முடக்கி வேலை வாய்ப்பின்மையை மிகவும் அதிகரித்து மனித உரிமைகளை பறித்து மாநில நிதி உரிமைகளையும் சுயாட்சி முறையையும் பாலத்தில் தள்ளி பாசிச சர்வாதிகாரிகள் 10 ஆண்டுகள் இந்த நாட்டை தவறான பாதையில் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இன்னும் நான் கூறப்போனால் பணநாயகம் என்ற விஷத்தை வைத்து ஜனநாயகத்தை முழுமையாக படுகொலை செய்து விட்டார்கள் என்றுதான் நான் கூற வேண்டும். இந்த பாசிசர்களை ஜூன் 4 மேல் ஒரு நாள் திருப்பி ஆட்சி நடத்தி விட்டால் இதுவரைக்கும் நம் வாழ்க்கையில் தெரிஞ்ச இந்திய நாடு சட்டமைப்பின் அடிப்படையில் ஜனநாயகம், சுதந்திர மனிதனுக்கு உரிமை, சுயமரியாதை, சமூகத்தில் நல்லிணக்கம், சமத்துவம் என்றதெல்லாம் விரைவில் அழிந்துவிடும். பாசிசர்களுடைய இலக்கே இதுதான். எனவே இந்த தேர்தலில் நல்லவர்கள், வல்லவர்கள் என்றதை தாண்டி யார் கொடூர தீய சக்திகள், அவர்களெல்லாம் முழுமையாக அகற்ற வேண்டும் என்றது ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக முக்கியமான கடமையாக நான் கருதுவேன். அந்த அடிப்படையில் பார்த்தால் இன்றைக்கு அதிமுக சொல்றாங்க, நாங்க பாஜகவிடம் பிரிஞ்சு விட்டுட்டோம். முதல் கேள்வி, அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, நான் ஒரு நாள் கூட இவங்களோட நான் சேர மாட்டேன் என்று சொன்ன பிறகு ஏன் இந்த அதிமுக அந்த பாஜகவோட போய் கையிணைந்து அடிமையானாங்கள்? ஏனென்றால் அந்த பாசிச சக்தியை வைத்துதான் இவர்களால் 4 ஆண்டு அவங்களுடைய ஆட்சியை நீடிக்க முடிந்தது அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு. அப்ப அவங்களுடைய உதவியை பெற்று அவங்களுக்கு அடிமையாகி 4 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தின பிறகு இப்ப ஆட்சி இழந்த பிறகு திடீர்னு சுயமரியாதை, திடீர்னு சுய சிந்தனை வந்து நாங்க பிரிஞ்சிட்டோம் பிரிஞ்சிட்டோம்ன்றாங்க.
நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இவங்க உண்மையிலேயே உங்கள் உரிமையையும் தமிழ்நாட்டுடைய தன்மையையும் தமிழர்களுடைய சுயமரியாதையையும் டெல்லியில் போய் காப்பாற்றக்கூடியவர்களா இல்லையா என்றது இந்த நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும். தலைமையிலிருந்து தமிழர்களாக சுயமரியாதையோடு வாழணும் என்றால் வேற வழியே இல்லை. நீங்க உதயசூரியனுக்கு தான் வாக்களிக்கணும். நீங்க உங்களுக்காக செய்ய வேண்டிய கடமை. இதை நீங்க செய்யாவிட்டீர்கள்னா உங்க தலையெழுத்து உங்க கையிலேயே. எனவே வரும் 19ஆம் தேதி அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று 2வது விடுதலை பெறும் நாளாக கருதி, திறனாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சகோதரர் தங்கத்தமிழ் செல்வனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.